ట్వెల్త్ జువాలజీ బుక్ల పేజ్ 211 పార్ట్ 3 மருத்துவ சோதனை சாலை தொழில்நுட்பங்கள் மெடிக்கல் லேப் டெக்னிக்கல்ஸ் நோய்களை நீக்க உதவும் மருத்துவ கலையில் நோயை கண்டறிதலும் டயக்னாசிஸ் சிகிச்சையும் ட்ரீட்மெண்ட் ஒரு முக்கிய அம்சங்களாகும். நோய் கண்டறிதல் என்பது நோயின் தன்மையை அடையாளம் காண்பது அல்லது தீர்மானிப்பது. சிகிச்சை என்பது நோயை ஏற்படுத்தும் காரணியை நீக்குவதற்கான குணப்படுத்தும் முறைகளாகும். மருத்துவ சோதனை சாலையின் சோதனைகள் மருத்துவர்களுக்கு நோயை சரியாக கண்டறிவதும் அதற்கான சிகிச்சை தரவும் உதவுகின்றன. ஸ்டெதாஸ்கோப் ஒரு ஸ்டெதாஸ்கோப் இதயத்தின் ஒலிகளையும் சப்தங்கள் காற்றை உள்ளிழுக்கும் போதும் வெளியிடும் போதும் நுரையீரல் மற்றும் சுவாச பாதைகள் ஏற்படுத்தும் ஒலிகளையும் வயிற்றுப்பகுதியின் இயக்க மூமெண்ட்ஸ் ஒரு ஒலிகளையும் கேட்பதற்கு உதவும் உபகரணமாகும். உடலில் குறிப்பாக எந்த இடத்தில் சிக்கல்கள் உள்ளன என்பதை தெரிந்து கொண்டு நோய்களை கண்டறிய இது மிகவும் உபயோகமான சாதனமாகும். ஸ்டெதஸ்கோப்பை ஸ்பிக்மோமேனோமீட்டருடனும் சேர்த்து பயன்படுத்தலாம். 1855 முதல் ஒரு இருசெவி பைநியூரல் ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டது. நவீன மின்னணு சார்ந்த ஸ்டெதஸ்கோப்புகள் மிகவும் துல்லியமான சாதனங்கள் ஆகும். உடலில் உடைகள் அணிந்திருந்தாலும் சுற்றுப்புறம் மிகவும் இறைச்சலுடனும் காணப்பட்டாலும் கூட ஒரு நோயாளியின் இதயம் மற்றும் நுரையீரல்கள் ஒளியை தெளிவாக கேட்க இவை உதவும். தாயின் வயிற்றில் இருக்கும் கருவின் இதய ஒளியை கூட இந்த மின்னணு ஸ்டெதஸ்கோப்புகளால் கேட்க இயலும். பயன்கள் இதயத்தின் சாதாரண லேப்டாப் ஒலிகளையும் அசாதாரண ஒலிகளையும் கண்டுபிடிக்கவும். இதய வால்வுகளின் பணிகள் சீர்கேடு அடைந்தால் அதை கண்டறியவும் ஸ்டெதஸ்கோப் உதவும். நிமோனியா நுரையீரல் எடிமா போன்ற பாதிப்புகள் உண்டாகும்போது நுரையீரல்களில் உள்ள திரவங்களை கண்டறிய உதவும். பிராங்கிடிஸ் ப்ளூரைட்டிஸ் போன்ற சுவாசப்பாதை நோய்களை கண்டறியவும் உதவும். சாதாரண குடல் பாதைகளின் இயக்கத்தை அதிகமாய் செயல்படும் குடற்பாதைகளில் இயக்கத்துடனோ குறைவாக செயல்படும் குடற்பாதைகளின் இயக்கத்துடனோ ஒப்பிட்டு கண்டறிய இவை உதவும். ஸ்பிக்மோமேனோமீட்டர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் உபகரணம். ஸ்பிக்மோமேனோமீட்டர் இது ஸ்பிக்மஸ் என்ற கிரேக்க வார்த்தையும் இதற்கு துடிப்பு என்று பொருள். அறிவியல் இயற்பியல் வார்த்தையான மேனோமீட்டர் என்பதையும் இணைத்து உருவாக்கப்பட்டது. தமனி இரத்த அழுத்தம் என்பது இந்த இரத்த குழாய்களுக்குள் ஓடும் இரத்தம் இரத்த குழாய்களின் சுவர்களில் ஏற்படுத்தும் அழுத்தமாகும். இதய சுழற்சிக்கு கார்டியாக் சைக்கிள் ஏற்ப தமனியில் ஏற்படும் இரத்த அழுத்தம் வேறுபடும். இதயம் ஒரு தடவை சுருங்கும் போதும் விரிவடையும் போதும் நடைபெறும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பை இதய சுழற்சி என வரையறுக்கலாம். சுருங்குதல் என்பது சிஸ்டோல் என்றும் விரிவடைதல் டயாஸ்டோல் என்றும் அழைக்கப்படுகிறது. வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது இடது வென்ட்ரிக்கல் இரத்தத்தை தமனிக்குள் வேகமாய் பாய்ச்சும். அப்போது அழுத்தம் ஒரு உச்சத்தை அடையும். இதற்கு சிஸ்டோலிக் அழுத்தம் என்று பெயர். இதயம் விரிவடையும் போது அழுத்தம் வேகமாய் குறைந்து ஒரு மிக குறைந்த நிலையை எட்டும். இதற்கு டயஸ்டோலிக் அழுத்தம் என்று பெயர். இரத்த அழுத்தம் என்பது சற்றே இதயம் பாய்ச்சும் இரத்தத்தின் வேகம் மற்றும் அளவையும் சற்றே நுண்தமனிகளின் ஆர்டிரியோல்ஸ் சுவர்களில் உள்ள தசைகள் சுருங்கும் நிகழ்வையும் சார்ந்துள்ளது. உடற்பயிற்சி கவலை ஆர்வம் உணர்ச்சி வசப்படுதல் தூக்கம் போன்ற சமயங்களில் இரத்த அழுத்தம் மாறும். இருப்பினும் தொடர்ந்து அல்லது அடிக்கடி இரத்த அழுத்தம் அதிகரித்தல் ஹைப்பர் டென்ஷன் ஒரு மனிதனுக்கு மாரடைப்பு ஸ்ட்ரோக் சிறுநீரக பாதிப்பு தவிர மேலும் பல உடல்நல குறைபாடுகளையும் உண்டாகும். ஒரு மனிதன் ஓய்வாக உள்ள நிலையில் தான் எப்போதும் இரத்த அழுத்தத்தை அளக்க வேண்டும். சாதாரண இரத்த அழுத்த அளவு 120/80 மில்லிமீட்டர் மெர்க்குரி ஆகும். இதில் 120 என்பது சிஸ்டோலிக் அழுத்தத்தையும் 80 என்பது டயஸ்டோலிக் அழுத்தத்தையும் குறிக்கும். இரு வகை ஸ்பிக்மோ மேனோமீட்டர்கள் உள்ளன. மேனோமீட்டர் வகை டிஜிட்டல் நவீன வகை. பயன்கள் இரத்த ஓட்டத்தன்மையையும் இதயம் செயல்படுவதையும் கண்டறிய ஸ்பிக்மோ மேனோமீட்டர் உதவும். ஹைப்பர் டென்ஷன் என்ற அதிக இரத்த அழுத்த நிலையையும் ஹைப்போடென்ஷன் என்ற குறைவான இரத்த அழுத்த நிலையையும் கண்டறிய ஸ்பிக்மோ மேனோமீட்டர் உதவும். ஹீமோசைட்டோமீட்டர் தகுந்த நீர்த்தலுக்கு பின் இரத்த செல்களை எண்ணுவது ஹீமோசைட்டோமெட்ரி என்றும் இரத்த செல்களை எண்ண உதவும் உபகரணம் ஹீமோசைட்டோமீட்டர் எனவும் அழைக்கப்படும். ஹீமோசைட்டோமெட்ரியை பயன்படுத்தி சிவப்பணுக்கள் பிளாஸ்க்லெட்டுகள் ஈசனோஃபில்கள் போன்றவை எண்ணப்படுகின்றன. தற்காலத்தில் பாக்டீரியா ஈஸ்ட் அல்லது பாசிகள் போன்றவற்றை எண்ணவும் இவை பயன்படுகின்றன. ஹீமோசைட்டோமீட்டர் கருவி விளக்கம் ஒரு ஹீமோசைட்டோமீட்டர் என்னும் அறைகளையும்
என்னும் அறைகளையும் அதை மூடுவதற்கான கண்ணாடி மூடியையும் கவர் கிளாஸ் நீர்க்கும் பிப்பெட்டுகளையும் கொண்டிருக்கும். பல்வேறு வகை என்னும் அறைகள் கிடைக்கின்றன. முன்னேற்றப்பட்ட நியூபார் பாக்ஸ்ரோஷன்தால் ஆகிய இரண்டும் சோதனை குழாய்களில் பொதுவாய் பயன்படுத்தக்கூடிய என்னும் அறைகளாகும். இரத்தத்திலுள்ள இரத்த சிவப்பணுக்களையும் ஆர்பிசி வெள்ளையணுக்களையும் டபிள்யூபிசி அப்படியே எண்ண முடியாது. சம அளவுள்ள ஒத்த அயனிகள் கொண்ட திரவங்கள் ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ் கொண்டு முதலில் இரத்தம் நீக்கப்பட வேண்டும். ஆர்பிசி நீர்க்கும் திரவம் ஹேயம்ஸ் திரவம் எனப்படும். டபிள்யூபிசிகளை நீர்க்க டர்க்ஸ் திரவம் அல்லது டாய்சான் திரவத்தை பயன்படுத்தலாம். மொத்த செல்களின் எண்ணிக்கை கன மில்லி மீட்டர்களில் குறிப்பிடப்படும். ஒத்த அயனி திரவம் செல்களை உடையாமல் பாதுகாக்கும். டபிள்யூபிசியை எண்ணும் போது இத்திரவம் சிவப்பணு செல்களை சிதைத்துவிட்டு நியூக்ளியஸ் கொண்ட டபிள்யூபிசி செல்களை எண்ணுவதற்கு ஏதுவாக வைத்திருக்கும். இரத்த செல்களை எண்ணுவதற்கு சிறை இரத்தம் பயன்படுத்தப்படுகிறது. மனிதர்கள் ஆர்பிசிக்களின் சரியான அளவு கீழ்வருமாறு: ஆண் 4.5லேருந்து 5.9 மில்லியன் பர் கன மில்லி மீட்டர், பெண் 4.1லேருந்து 5.1 மில்லியன் பர் கன மில்லி மீட்டர், பிறக்கும்போது 4.02 to 5.6 மில்லியன் பர் கன மில்லி மீட்டர். மனிதர்களில் டபிள்யூபிசிக்களின் சரியான அளவு கீழ்வருமாறு: பெரியவர்கள் 4,500லிருந்து 11,000 பர் கன மில்லி மீட்டர், சிறுவர்கள் 10,000லிருந்து 25,000 கன மில்லி மீட்டர். மருத்துவ முக்கியத்துவம்: இரத்த சிவப்பணுக்கள் குறைவது அனீமியாவை இரத்த சோகை குறிக்கும். இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிப்பது பாலிசைத்தீமியா இருப்பதை குறிக்கலாம். நிலையற்ற டபிள்யூபிசி எண்ணிக்கை அதிகரிப்பு பாக்டீரியா தொற்றை குறிக்கும். தொடர்ந்து அசாதாரணமான டபிள்யூபிசி எண்ணிக்கை அதிகரிப்பு லூக்கிமியாவை இரத்த புற்றுநோய் குறிக்கலாம். சிறுநீர் சர்க்கரை ஆய்வு. யூரின் சுகர் அனலைசிஸ். சிறுநீரை ஆராய்வது இயற்பியல், வேதிய மற்றும் நுண்ணோக்கி ஆய்வுகள். சிறுநீர் ஆய்வு யூரினலைசிஸ் எனப்படும். இது ஒரு நோயாளியின் பொதுவான உடல்நலம் பற்றிய முக்கியமான குறிப்பை தரும். சிறுநீர் ஆய்வு சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பாதையின் தன்மைகளை கண்டறியவும், வளர்சிதை மாற்ற கோளாறுகள் மற்றும் உடலமைப்பு உறுப்பு கோளாறுகள் ஆகியன பற்றி தெரிந்து கொள்ளவும் உதவும். டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி மற்றும் மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ் போன்ற கோளாறுகளை கண்டறிய குளுக்கோஸ், கீட்டோன் பொருட்கள், பிலிருபின் மற்றும் யூரோபெலினோஜின் போன்றவைகளை சோதனை செய்ய வேண்டும். சிறுநீரை சேகரித்தல் சேமித்தல். சிறுநீர் 95% நீரையும் மீதி பகுதிக்கு யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினின், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், கால்சியம், பாஸ்பேட்டுகள் போன்றவற்றையும் கொண்டுள்ளது. சிறுநீரை ஒரு உலர்ந்த சுத்தமான பாத்திரத்தில் சேகரித்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆராய வேண்டும். குளுக்கோஸை சோதிக்க சிறுநீர் சேகரிக்கப்பட்ட 2 முதல் 3 மணி நேரத்திற்குள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால் நல்லது. சர்க்கரை ஆய்வு தாமிரம் போன்ற கன உலோகங்களை சர்க்கரை உயர்ந்த ஆக்சிகரண நிலையிலிருந்து குறைந்த நிலைக்கு குறைக்கும் திறன் பெற்றுள்ளதால் அவை பொதுவாய் குறைக்கும் பொருட்கள் எனப்படும். உதாரணமாக சர்க்கரை நீல வண்ண குப்ரிக் சல்ஃபேட்டை தாமிர சல்ஃபேட் சிவப்பு குப்ரஸ் சல்ஃபேட்டாக குறைக்கும். சிறுநீரில் காணப்படும் குறைக்கும் பொருட்கள் குளுக்கோஸ், லாக்டோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ், பென்டோஸுகள், சுக்ரோஸ் போன்றவைகளாகும். சிறுநீரில் ஏராளமான குறைக்கும் பொருட்கள் காணப்பட்டாலும் குளுக்கோஸை அளவிடல் மிக முக்கியமானது, ஏனெனில் அவை ஹைப்பர் கிளைசமிக் அதிக சர்க்கரை அளவு நிலையை குறிக்கும். குளுக்கோஸின் முக்கியத்துவம். சாதாரண சிறுநீரில் குளுக்கோஸ் சிறிதளவு குளுக்கோஸ் காணப்படும். சிறுநீரகங்களில் குளோமருலஸ் பகுதி சிறுநீரை வடிகட்டுகிறது. நுண்குழாய்கள் அவற்றை மீண்டும் உறிஞ்சிக்கொள்கின்றன. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சிறுநீரில் குளுக்கோஸ் காணப்பட்டால் அவற்றை நுண்குழாய்களால் உறிஞ்ச இயலாது. அதிகமான குளுக்கோஸ் சிறுநீரில் காணப்படும் இந்நிலைக்கு கிளைகோசிரியா என்று பெயர். கிளைகோசிரியா கண்டுபிடிக்கப்பட்டு ஹைப்பர் கிளைசீமியா அதிக சர்க்கரை இருப்பது உறுதி செய்யப்பட்டால் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எனும் நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. எனில் 280 mg/mol/L குளுக்கோஸ் சிறுநீரில் காணப்படும். இது கார்போஹைட்ரேட், லிப்பிட்டுகள், கொழுப்பு மற்றும் புரத வளர்சிதை மாற்றங்களில் ஏற்பட்டுள்ள கோளாறுகளை குறிக்கும். சிறுநீரக குளுக்கோஸை பண்படிப்படையான குவாலிட்டேட்டிவ் முறையிலும் அளவிடல் முறையிலும் குவான்டிடேட்டிவ் முறையாலும் சோதித்து கண்டறிய பயன்படும் ஒரு பண்படிப்படையான சோதனை
பெனடிக்ட் சோதனையாகும். சிறுநீரில் சர்க்கரை அளவை கண்டறிய பல்வேறு அளவிடல் சோதனைகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. அவற்றில் சில பெனடிக் சேர்ம தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. அவற்றில் சில பெனடிக் சேர்ம முறை, குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் முறைகள், ஜீரோ டொலுவின் முறை போன்றவை. சிறுநீர் சர்க்கரையை கண்டறிய ஒரு மிகச்சிறந்த முறை மெல்லிய அடுக்கு குரோமாட்டோகிராஃபி, தின் லேயர் குரோமாட்டோகிராஃபி ஆகும். இரத்த சர்க்கரை அளவுகளை கண்டறிய சமீப காலத்தில் டிஜிட்டல் குரோமோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இசிஜி எலக்ட்ரோகார்டியோகிராம் இசிஜி என்பது இதய சுழற்சியின் போது இதயத்தில் ஏற்படும் மின்திறன் மாற்றங்களின் ஆவணமாகும். இது உடலின் மேற்பரப்பிலிருந்து பதிவு செய்யப்படுகிறது. இசிஜியை பதிவு செய்ய உதவும் உபகரணம் எலக்ட்ரோகார்டியோகிராம் ஆகும். இசிஜியில் காணப்படும் அலைகள் இதயம் சுருங்குவதால் ஏற்படுவது அல்ல, அது மின்னாற்றல் திசை மாற்றத்தால் டிபோலரைசேஷன் ஏற்படுவதாகும். இதய தசை சுருங்க துவங்கும் முன்னரே மின்னாற்றல் திசை மாற்ற அலை முதலில் தோன்றுகிறது. ஒரு நுண் எலக்ட்ரோமீட்டர் கொண்டு வாலர் 1887 முதலில் இதயத்தின் மின் ஆற்றலை பதிவு செய்தார். ஆனால் ஒரு உறுதியான கால்வனோமீட்டர் கொண்டு இசிஜியை பதிவு செய்யலாம் என்று எய்ந்தோவனின் ஆய்வு தான் நவீன எலக்ட்ரோகார்டியோகிராம் வளர்வதற்கு காரணமாய் அமைந்தது. இதற்காக எய்ந்தோவனுக்கு 1924 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஒரு சாதாரண இசிஜியில் 5 அலைகள் காணப்படும். அவை இடமிருந்து வளமாக PQRST என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படும். இதில் PR மற்றும் T அலைகள் மேல் நோக்கியும், நேர்மறை அலைகள் Q மற்றும் S அலைகள் கீழ் நோக்கியும் எதிர்மறை அலைகள் காணப்படும். இசிஜி போர்ஸ் PQRST அலை இதயத்தண்டு விசை முதல் இம்பல்ஸ் முதல் நிலை பேஸ்மேக்கரான சைனஸ் கதுப்பில் துவங்கும். இதயம் வழியாக பாயும்போது மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட் இதயத்தை சூழ்ந்துள்ள திசுக்களிலும் பரவும். இதில் சிறிதளவு மின்னோட்டம் உடலின் மேற்பரப்புக்கு பரவும். இதயத்தின் எதிர் திசைகளில் தோலின் மீது எலக்ட்ரோடுகளை வைத்தால் இந்த மின்னோட்டம் உண்டாக்கும் மின்திறனை பதிவு செய்ய முடியும். இம்மாதிரி செய்யப்படும் பதிவுகளுக்கு எலக்ட்ரோகார்டியோகிராம் இசிஜி அல்லது இகேஜி என்று பெயர். PLI அது ஆரிக்கலில் தோன்றும் ஏற்றிய ஆரிக்கல் அலையாகும். இது மின்னாற்றல் திசை மாற்றம் ஆரிக்கல்களில் பரவுவதால் உண்டாகிறது. இதன் கால அளவு 0.1 வினாடி. இது ஆரிக்கல் சுருங்க துவங்கும் முன் நிகழ்கிறது. இதன் வீச்சு ஆம்பிடியூட் கிட்டத்தட்ட 0.1 முதல் 0.3 மீட்டர் வோல்ட் ஆகும். பி அலை உச்சகட்டத்தை அடையும் போது இதய தூண்டு விசை சைனோ ஆரிகுலர் கதுப்பை அடைகிறது. ஆரிக்கல் செயல்பாட்டை கண்டறிய பி அலை உதவும். QRS அலைகள் பி அலை முடிந்ததும் சம மின்னாற்றல் ஐசோ எலக்ட்ரிக் இடைவெளி உண்டாகிறது. இதற்கடுத்து QR மற்றும் S அலைகள் துவங்குகின்றன. கியூ அலை என்பது கீழ் நோக்கிய சிறிய எதிர்மறைவு வளைவாகும். இது பெரும்பாலும் தெளிவாக புலப்படாது. இது ஆரிக்கல் இடைச்சுவரில் நடைபெறும் மின்னாற்றல் திசை மாற்றத்தை குறிக்கும். R அலை என்பது ஒரு பெரிய மேல் நோக்கிய நேர்மறை அலையாகும். எஸ்எல்ஏ என்பது சிறிய எதிர்மறை அலை. ஆர் மற்றும் எஸ் அலைகள் வென்ட்ரிக்கல்கள் திசையில் நடைபெறும் மின்னாற்றல் திசை மாற்றத்தை குறிக்கும். QRS கூட்டின் கால அளவு 0.08 வினாடி. அது பெரும்பாலும் 0.1 வினாடிக்குள் இருக்கும். ஆர் அலையின் சராசரி வீச்சு கிட்டத்தட்ட 1 மில்லி வோல்ட் ஆகும். QRS கூட்டின் மாறுபாடுகளிலிருந்து ஏராளமான நோய்கள் குறித்த தகவல்களை பெற முடியும். டி அலை எஸ் அலையை தொடர்ந்து ஒரு சம மின்னாற்றல் இடைவெளி காணப்படும். இதன் பின் டி அலை துவங்கும். இது வென்ட்ரிகளில் நடைபெறும் மின்னாற்றல் மீள்வை குறிக்கும். இது ஒரு அகலமான அலை. இதன் கால அளவு 0.27 வினாடி. வீச்சு 0.15 முதல் 0.5 மில்லி வோல்ட் ஆகும். கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி கணினி ஊடுகதிர் உள்தளப்படமுறை சிடி அல்லது கணினி ஊடச்சு சார்ந்த ஊடுகதிர் உள்தளப்பட முறை கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி சிடிஆர் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்சியல் டோமோகிராஃபி கேட் நிழலுளு ஒரு இமேஜிங் தொழில்நுட்பம் அல்லது இயந்திர பார்வை மருத்துவ உலகில் பெரும் புரட்சியை செய்துள்ளது. இதன் மூலம் மருத்துவர்களால் முக்கிய உறுப்புகளை பார்க்கவும், அடைப்புகளை பிளாக்ஸ் அடையாளம் காணவும், திசுக்களின் தேவையற்ற வளர்ச்சியை கண்டறியவும், நோய் அறிகுறிகளை அறுவை சிகிச்சையின்றி கண்டறியவும் முடிகிறது. கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி
தேர்ந்தாராய்தல் சிடி ஸ்கேன். கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அல்லது கேட் தேர்ந்தாராய்தல் என்பது ஒரு டிஜிட்டல் கணினியின் பயன்பாட்டையும் சுழலும் எக்ஸ்ரே அமைப்பையும் ஒன்றாய் இணைத்து உடலின் பல்வேறு உறுப்புகள் மற்றும் பாகங்களின் குறுக்குவாட்டு நீளலுக்குள் அல்லது துண்டுகளை ஸ்லைசஸ் உருவாக்குவது ஆகும். நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், கணையம், இடுப்பெலும்பு பகுதிகள், மூளை எலும்பு மற்றும் இரத்த குழாய்கள் ஆகிய உறுப்புகளின் துண்டுகளை இதன் மூலம் பெற்று ஆராய முடியும். மற்ற நிழலுழு தொழில்நுட்பங்களை ஒப்பிடும்போது சிடியின் மேன்மையான பயன்பாடுகள். பல்வேறு நிழலுழு தொழில்நுட்பங்களை ஒப்பிடும்போது சிடி தொழில்நுட்பம் மென்மையான திசு, எலும்பு மற்றும் இரத்த குழாய்கள் யாவற்றையும் இணைத்து நிழலுழு தரும் தனித்தன்மையை கொண்டது. உதாரணமாக, வழக்கமாய் பயன்படும் தலையில் எடுக்கப்படும் எக்ஸ்ரே நிழலுருவில் கபாலத்தின் அடர்ந்த எலும்பு அமைப்புகளை மாத்திரமே காண முடியும். தலையில் செய்யப்படும் எக்ஸ்ரே ஆஞ்சியோகிராஃபி மூலம் தலை மற்றும் கழுத்து மட்டுமே காட்டப்படும், மென்மையான மூளை திசு தெரியாது. காந்த அதிர்வலை பெருக்கம் மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் எம்ஆர் நிழலுரு மென்மையான திசுவையும் இரத்த குழாய்களையும் காட்டும் மிகச் சிறப்பான பணியை செய்யும். ஆனால் இதனால் எலும்பு அமைப்புகளின் தெளிவான விவரங்களை தர இயலாது. தலையில் பெறப்படும் சிடி நிழலுருக்கள் மாத்திரமே மென்மையான திசுக்கள், மூளையின் குழிகள் போன்ற உள்ளுறுப்பு அமைப்புகள், மூளையின் சாம்பல் மற்றும் வெண்மையான அமைப்பு மேட்டர் போன்றவற்றை மருத்துவர்கள் ஆராய உதவுகிறது. மருத்துவர்கள் தம் தேவைக்கேற்ப மென்மையான திசுவின் நிழலுருவையோ எலும்பமைப்பின் நிழலுருவையோ இரத்த குழாய்களின் நிழலுருவையோ தேர்ந்தெடுத்து கணினியின் திரையில் கொண்டு வந்து ஆராயலாம். கிட்டத்தட்ட உடலின் எந்த ஒரு பகுதியின் குறுக்கு வெட்டமைப்பின் நிழலுறு துண்டுகளையும் சிடியால் தர முடியும். சிடியின் பயன்கள். புற்றுநோயை கண்டறியும் முறைக்கு சிடி ஒரு விலை மதிப்பற்ற சாதனம். இது நுரையீரல், கல்லீரல் மற்றும் கணைய புற்றுநோயை கண்டறிய அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. இதய நோய்கள், மோசமான ஸ்ட்ரோக்குகள், ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்தும் இரத்த குழாய் நோய்கள், தசை அழுகல், கேங்க்ரேன் அல்லது சிறுநீரக கோளாறு போன்றவற்றை கண்டறிய சிடி நிழலுருக்களும் சிடி ஆஞ்சியோகிராம்களும் பெரிதும் பயன்படுகின்றன. ஆஸ்டியோபோரோசிஸ் எனும் எலும்பு சார்ந்த நோயுற்றவர்களின் எலும்புகளில் உள்ள தாது பொருட்களின் அடர்வை கண்டறிய உதவுகிறது. புற அதிர்ச்சி புண், ட்ரௌமா மற்றும் உறுப்புகளில் இரத்த கசிவு ஏற்படும் நோயாளிகளுக்கு சிடி நன்கு பயன்படுகிறது. காதுகளின் உட்பகுதிகளையும் எலும்பு உட்குழிகளையும் சைனோசிஸ் ஆராய சிடி நன்கு உதவுகிறது. உள்காது மற்றும் எலும்பு உட்குழாய்கள் மென்மையான திசு அமைப்புகளாலும் மிக நுண்ணிய எலும்புகளாலும் ஆனவை. எலும்பு உட்குழிகளில் தோன்றும் சிறு கழலைகள், கட்டிகள் போன்றவற்றின் நிழலுருக்களை தோற்றுவிக்க சிடி ஒரு சிறந்த சாதனம். மேலும் உட்காதின் சிறு எலும்புகளில் ஏற்படும் சிதைவு போன்ற நோய்களை கண்டறியும் சிடி உதவுகிறது. சிடி உதவியுடன் நடைபெறும் திசு நீக்க ஆய்வு, பயாப்சி மற்றும் உடலுக்குள் குறைந்த அளவே ஊடுருவி நடைபெறும் சிகிச்சை போன்றவைகளுக்கெல்லாம் சிடி தான் அடிப்படையாகும். புற்றுநோய் சிகிச்சைக்கான கதிரியக்க மருத்துவத்தை திட்டமிடுதலுக்கும் சிடி நிழலுருக்கள் அடிப்படையாக அமைகின்றன. மேலும் புற்றுநோய் சிகிச்சை புற்றுநோய் கட்டிகளை எவ்வாறு குணப்படுத்துகிறது என்பவற்றை தொடர்ந்து கண்காணிக்கவும் சிடி உதவுகிறது. எண்டோஸ்கோபி, லாப்ரோஸ்கோபி தொழில்நுட்பங்கள். எண்டோஸ்கோபி லாப்ரோஸ்கோபி டெக்னிக்கல்ஸ் உடற்குழியின் உட்பகுதியையோ அல்லது பள்ளங்கள் கொண்ட உறுப்பையோ, எடுத்துக்காட்டு உணவுக்குழல் இறப்பை, ஒரு குறுகலான வளையம் தன்மை கொண்ட ஒளியை கடத்தும் இலைகள் கொண்ட உபகரணமான எண்டோஸ்கோப் கொண்டு ஆராய்வதற்கு எண்டோஸ்கோபி என்று பெயர். சமீப காலம் வரை நூறாண்டுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட உபகரணங்களை கொண்டு நடத்தப்படும் அறுவை சிகிச்சை முறைதான் மருத்துவ உலகில் நடைமுறையாக இருந்து வந்தது. ஆனால் இப்போது நோயாளிகளுக்கு ஒரு புதிய மாற்று முறை கிடைத்துள்ளது. பல்வேறு உறுப்புகளில் அறுவை சிகிச்சை செய்ய எண்டோஸ்கோபி ஒரு மிக குறைந்த அளவே உடலினுள் நுழைக்கப்படும் முறையாகும். வழக்கமாய் செய்யப்படும் அறுவை சிகிச்சையில் கிடைக்கும் பலன்கள் இதில் கிடைத்தாலும் இம்முறையில் வலி குறைந்து வேகமாய் நோயிலிருந்து மீண்டு நோயாளிகள் மகிழ்ச்சி அடைகின்றனர். இம்முறைக்கு மருத்துவமனையில் கண்டிப்பான அனுமதி, தொடர்ந்த தீவிர கண்காணிப்பு போன்றவை தேவையில்லை. மருத்துவமனைகளுக்கு வெளியிலும் கூட இம்முறைகளை பயன்படுத்தி நிவாரணம் தேடலாம். எண்டோஸ்கோபி முறையில் மருத்துவமனைகளில் ஆம்புலன்ஸுகளுக்குள் இருந்து சிகிச்சை பெற்றோம் மிக குறைந்த காலத்தில் வீட்டிற்கு திரும்பலாம் அல்லது பணியாற்ற செல்லலாம். எண்டோஸ்கோபி வகைகள். பிராங்கோஸ்கோபி மூச்சுக்குழல்
பிராங்கோஸ்கோபி மூச்சுக்குழல் நுரையீரல்களின் கிளைகளில் செயலாற்றுவது. கோலனஸ்கோபி பெருங்குடல் மற்றும் குடலில் நடைபெறுவது. கால்போஸ்கோபி புனர்புழை பெண் இன உறுப்புகளில் செயலாற்றுவது. சிஸ்டோஸ்கோபி சிறுநீர்ப்பை சிறுநீர் குழாய்கள் கருப்பை நுழைவாயில் ஆண்களில் ப்ரோஸ்டேட் சுரப்பி ஆகிய இடங்கள் நடைபெறுவது. காஸ்ட்ரோஸ்கோபி உணவு குழல் இரைப்பை மற்றும் குடலில் செயலாற்றுவது. லாரிங்கோஸ்கோபி குரல் வலையில் செயலாற்றுவது. ப்ராக்டோஸ்கோபி மலக்குடல் மற்றும் சிக்மாய்ட் பெருங்குடலில் செயலாற்றுவது. தொரக்கோஸ்கோபி மார்பு வரி ப்ளூரா மார்பு வரி இடைவெளிகள் நுரையீரல் இடையிதழ் மீடியாஸ்டினம் மற்றும் பெரிகார்டியத்தில் செயலாற்றுவது. லேப்ரோஸ்கோபி இரைப்பை கல்லீரல் மற்ற உள்ளுறுப்புகள் பலோப்பியன் குழாய் போன்ற பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஆகியவற்றில் செயலாற்றுகிறது. ஆர்த்ராஸ்கோபி மூட்டு போன்ற பகுதிகளில் செயலாற்றுகிறது. செயற்கை ஃபேஸ் மேக்கர் ஆர்டிஃபிஷியல் ஃபேஸ் மேக்கர் இதயம் சீராக சரியாக அளவில் துடிக்க உதவுவதற்காக தோலுக்கு அடியில் நுழைத்து வைக்கப்பட்ட ஒரு சிறிய பாட்டரியால் இயங்கக்கூடிய மின்னணு சாதனமே செயற்கை ஃபேஸ் மேக்கர் ஆகும். இதயத்தின் இயற்கையான ஃபேஸ் மேக்கர் துரிதமாய் செயல்பட்டு இதயத்தை தூண்டிவிடாமல் இருக்கும் போதோ அல்லது இதயத்தின் மின்கடத்தல் அமைப்பில் தடைகள் காணப்பட்டு இயற்கையான ஃபேஸ் மேக்கரிலிருந்து வென்ட்ரிக்கல்களுக்கு மின் தூண்டல் பரவுவது தடுக்கப்படும் போதோ செயற்கையான ஃபேஸ் மேக்கர் இதயத்தை தூண்டும். இதயத்தின் இயற்கையான ஃபேஸ் மேக்கர் இதய தூண்டல் துவங்கும் இடமான வலது ஆரிக்கலில் வலது சுவரில் அமைந்துள்ள சைனஸ் கதுப்பு சைனோ ஏட்ரியல் கதுப்பு 1.5 சென்டிமீட்டர் நீளம் 3 மில்லிமீட்டர் அகலம் கொண்ட தசை தான் பாலூட்டிகளின் இதயத்தின் இயற்கையான ஃபேஸ் மேக்கர் ஆகும். ஒரு செயற்கையான ஃபேஸ் மேக்கரின் பாகங்கள் ஒரு ஃபேஸ் மேக்கரில் ஜென்ரேட்டர் மற்றும் வயர்கள் ஆகிய இரு பகுதிகள் காணப்படும். ஜென்ரேட்டரில் தான் பேட்டரியும் இதய துடிப்பை ஒழுங்குபடுத்தும் தகவல்களும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். வயர்கள் ஜென்ரேட்டரிலிருந்து கிளம்பி சிறை வழியே சென்று இதயத்தில் சொருகி வைக்கப்பட்டுள்ளன. வயர்கள் வழியே செல்லும் மின் தூண்டல் இதயத்தை துடிக்கச் செய்யும். பெரும்பாலான ஃபேஸ் மேக்கர்கள் லித்தியம் பேட்டரிகளால் ஆனவை. பேட்டரிகள் 7 முதல் 8 வருடங்கள் செயல்படும். இவற்றை மருத்துவர்கள் அடிக்கடி சோதித்து தேவையான போது மாற்றுவார்கள். ஜென்ரேட்டர்கள் துவக்க காலங்களில் பெரிய வடிவத்துடன் காணப்படுகின்றன, ஆனால் தற்போது மிகச்சிறியதாய் 30 கிராம் எடையுடன் உள்ளன. ஆட்டோ அனலைசர் தானியங்கி பகுப்பாய்விகள் ஆட்டோ அனலைசர் நோய்களையும் குறைபாடுகளையும் கண்டறிய உதவும் சிகிச்சையை மேற்பார்வையிடவும் ஏராளமான சோதனைகள் மருத்துவ சோதனை சாலைகளில் மேற்கொள்ளப்படுகின்றன. மக்கள் தொகை பெருக்கம் நோய்கள் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் சோதனை முறைகள் ஏராளமாய் மேற்கொள்ளப்படுகின்றன. நிறைய மாதிரிகளுக்கான சோதனை முடிவுகளை விரைவாக பெற கைகளால் செய்யப்படும் முறைகளை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இதற்கு மாற்றாக ஆட்டோ அனலைசர்களை பயன்படுத்தலாம். இவற்றின் உதவியால் நிறைய சோதனைகளை விரைவாகவும் மிக துல்லியமாகவும் செய்ய இயலும். முடிவுகளின் தரத்தை பராமரிக்க திட்டப்பொருட்கள் ஏற்கனவே அளவு தெரிந்த மாதிரிகள் ஒவ்வொரு சோதனை மாதிரியிலும் சோதனை செய்முறைகளுக்கு உட்படுத்தப்படும். ஆட்டோ அனலைசரின் மேன்மைகள் கைகளால் செய்யப்படும் முறையை ஒப்பிடும்போது துல்லியம் அதிகம். குறைந்த காலத்தில் ஏராளமான மாதிரிகளை செய்முறைப்படுத்தலாம். ஒரே சமயம் 2 அல்லது பல வகை சோதனை செய்முறைகளை செய்யலாம். கணக்கீடுகள் தேவைப்படுவதில்லை. ஆட்டோ அனலைசரின் குறைபாடுகள் சிறிய எண்ணிக்கையிலான மாதிரிகளுக்கு உகந்தது அல்ல. எப்போதாவது ஆட்டோ அனலைசர் உபகரணங்களில் பழுது ஏற்படலாம். உபகரணத்தை இயங்க வைத்தல் பராமரித்தல் மற்றும் பழுது நீக்கல் போன்றவைகளுக்கு பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அவை விலை உயர்ந்தவை. ஆட்டோ அனலைசரால் பகுப்பாயப்படுபவை குளுக்கோஸ் புரதம் அல்புமின் கிரியாட்டினின் இரத்த யூரியா நைட்ரஜன் பியூஎன் சோடியம் பொட்டாசியம் குளோரின் டிரான்ஸ் அமிலேஸ் லாக்டிக் டிஹைட்ரோஜனேஸ் பிலுருபின் கனிம பாஸ்பேட் கால்சியம் கொலஸ்ட்ரால் யூரிக் அமிலம் பாஸ்படேஸ்கள் பைகார்பனேட் போன்றவற்றை ஆட்டோ அனலைசர் உதவியால் பகுப்பாய்வு செய்து அவற்றின் அளவை கண்டுபிடிக்கலாம். இவ்வளோதான் இதோட 6th லெசன் முடிஞ்சு. ஓகேவா?